ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் உள்ளா வருது. அதை பற்றி ஆய்வு செய்யும்போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடச்சிருக்கு. உடும்பு கறி உலக அளவில் மெக்சிகோவில் தான் அதிக அளவில் சாப்பிடப்படுது. அதோடைய ரத்தத்தையும் குடிக்கிறாங்க. ஹோட்டலில் வச்சு உடும்பு கறியும் அதோடைய ரத்தமும் விற்பனை செய்யப்படுது. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உடும்பு அப்படின்றது பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினம், சிங்கம் புலியை போல. இந்த நிலையில் சென்னையில் சமீபத்தில் நரிக்குறவர்கள் சிலர் பொது இடத்துலேயே வச்சு உடும்பு கறி மற்றும் அதோடைய ரத்தத்தை விற்பனை செஞ்சாங்க. இதை பல பேர் ஆர்வமாக போய் வாங்கி சாப்பிட்டாங்க. நிறைய பேர் அதோடைய ரத்தத்தையும் குடித்தாங்க. இதை பற்றி தேடும்போது பல பேர் பலவிதமான கருத்துக்களை இணையதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. உடும்போடைய சூடான ரத்தத்தை குடித்ததுக்கப்புறம் பவர் அதிகரிக்கப்பட்ட லென்ஸை மாட்டியது போல கண் பார்வை பிரகாசம் அடைஞ்சதாக ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அது சில நிமிஷத்திலேயே குறைஞ்சி மீண்டும் பழைய நிலைக்கே வந்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இன்னொருத்தரோ உடும்பு கறி சாப்பிட்ட அன்னைக்கு நைட்டு உடல் உறவில் வழக்கத்தை விட சற்று சுறுசுறுப்பாக மற்றும் பலம் காணப்பட்டதாகவும், அதே நேரம் விளம்பரத்தில் சொல்கிறது போல பலமுறை அப்படின்றது முடியாத காரியம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் உடும்பு கறி அப்படின்றது மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சியை விட சற்று கூடுதல் வீரியத்தை கொடுக்குமே தவிர ஒரே இரவில் 50 முறை 100 முறை அப்படின்றது முடியாத காரியம் அப்படின்றது கிளீனாக தெரியுது. அதனால் வீண் விளம்பரத்தை நம்பி அதிக அளவில் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம்னு போலீஸில் மாட்டினா ஜெயிலுக்கு போக நேரிடணும் இந்த செய்தி மூலமாக தெரிவிக்கிறோம். இதை பற்றி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.